ப்ரோ, ஆஃபர்ஸ் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. இப்போலாம் வந்து ஆஃபர்ஸ் பற்றி பெருசாக நீங்கள் பேசுகிறதில்ல, பழைய ஆஃபர்ஸ் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதை முன்னிட்டு இந்த பர்டிகுலர் வீடியோவில் ஒன்றும் இல்லை, ரெண்டு இல்லை, மூணு கிளினிக்கோட ஆஃபர்ஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெரி ஃபஸ்ட் ஆஃபர், அதாவது நம்ம வெங்கடேஷ் பிரதர்ட்டம் தான். ஏற்கனவே வந்து சென்னை ஹேர் ஸ்டுடியோ அப்படின்னு இருந்த ஒரு கிளினிக் பார்த்தீங்கன்னா, ட்ரிச்சி, பாண்டிச்சேரி அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமாக நிறையா பிரான்ச்சஸ் ஓப்பன் ஆகிட்டுருக்கு. பிரதர் வந்து மேலும் மேலும் இன்னும் நிறையா கிளினிக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணணும், நிறையா பிரான்ச்சஸ் வரணும் அப்படின்ற மாதிரி நம்ம சேனல்லேருந்து ஒரு விஷஸ். இன்ஃபேக்ட் அந்த ஒரு லீடை பிடிச்சி நான் வெங்கடேஷ் பிரதர்கிட்ட பேசிகிட்டு இருக்கப்ப, ஏற்கனவே வெங்கடேஷ் பிரதர் வந்து ஒரு காமனான ஆஃபர் கொடுத்துருக்காரு. அதாவது இது வரைக்கும் நீங்கள் சென்னை ஹேர் ஸ்டுடியோவில் ட்ரீட்மெண்ட்டே எடுக்கல, இன்ஃபேக்ட் பிஆர்பி மாதிரி ட்ரீட்மெண்ட் இல்லையா, சின்ன ட்ரீட்மெண்ட் எதுவுமே எடுக்கலைன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ, நோ கன்சல்டேஷன்ஸ், பிஆர்பி அந்த ட்ரீட்மெண்ட்டுமே கம்ப்ளீட்லி ஃப்ரீ, வெரி ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஹேர் ஸ்டுடியோ விசிட் பண்ணியிருந்தால். சரிங்களா, இது வந்து காமனான ஆஃபர். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபருக்காக என்ன ஆஃபர் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம 1000 ருபீஸ்க்கு வந்து பிஆர்பி வாங்கியிருந்தோம், பட் அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வெங்கடேஷ் பிரதர் சொல்கிறார். அதாவது அவங்க வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைபரே இல்லாமல் இருந்திருக்கலாம். அந்த டைமில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பிஆர்பி எடுக்க ஒரு 4-5 பேர் சேர்ந்தபடி வந்தால் ஒரு ஃப்ரெண்டு வந்து அந்த ஆஃபர் யூஸ் பண்ணுறாங்கன்னா அதை கேள்விப்பட்டுட்டு அந்த டைமில் வந்து யூட்டிலைஸ் பண்ண பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி வெங்கடேஷ் பிரதர் சொல்லியிருந்தார். ஸோ இந்த ஆஃபரை கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம் அப்படின்றதுனால வந்து ஃபஸ்ட்டு 100 பேருக்கு, அதாவது இப்போ வந்து இந்த புது ஆஃபர் வந்து அவர் ரிலீஸ் பண்ணுறாரு. அதாவது இதுக்கு கூப்பன் கோட் இருக்குது, மேலே போடுறேன், அமீர் ஹெச் ஸ்டுடியோ 1000. சரிங்களா, இதுதான் அந்த கூப்பன் கோட். ஸோ இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு 100 பீப்புள் யார் வந்து பிஆர்பி எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு இனிமேட்டு லைஃப் டைம் வந்து 1000 ருபீஸ் தான், 1500 போகிறதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. ஸோ 1000 ருபீஸில் இனிமேல் நீங்கள் வந்து எப்போ வேணால் ஹேர் ஸ்டுடியோவில் போய் பிஆர்பி எடுத்துக்கலாம், ஃபஸ்ட் 100 ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும்தான். நம்பர் டூ பார்த்தீங்கன்னா போனிட்டாவோட ஆஃபர். இன்ஃபேக்ட் ட்ரிச்சியில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது. போனிட்டா வந்து 1st October, அதாவது இன்டர்நேஷ்னல் ஹேர் டே, இதை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளாட் 45,000 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் எந்த கிரேடாக இருந்தாலும் ஓகே, 45,000 வந்து உங்களுக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான் முடிஞ்சிடும். அது மட்டும் இல்லைங்க, 3 பயோட்டின் பிஆர்பி ஃப்ரீ. சரிங்களா, போனிட்டாவில் வந்து ஒரு பிஆர்பி வந்து ஆல்மோஸ்ட் 4000 ருபீஸ் பயோட்டின் பிஆர்பி. ஸோ 3 பிஆர்பி அப்படின்றது வந்து 12,000 ருபீஸ் சேவிங் ஆகுது. ஸோ இது ஒரு பெரிய ஆஃபர் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, இன்ஃபேக்ட் வந்து ப்ரோ எனக்கு வந்து 45,000 அளவுலாம் எனக்கு ஆகாது, எனக்கு இருக்கிறது வந்து 2000 இல்லை 3000 இல்லை 4000 அந்த மாதிரி தான் எனக்கு ஆகும் அப்படின்னா வந்து 35,000 லிமிட் பண்ணுறாங்க. சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் கிரேட் 3 ஆர் லெஸ்ஸருக்கு வந்து 35,000 ஃப்ளாட், கிரேட் 3க்கு நீங்கள் மேலே போனீங்கன்னா வந்து 45,000 ஃப்ளாட் ப்ளஸ் 3 பிஆர்பிஸ், ரெண்டு பேருக்குமே 3 பிஆர்பிஸ் ஃப்ரீ. அதோட கூப்பன் கோடு வந்து நான் மேலே போடுறேன், பெரிய கூப்பன் கோடு தான். அதை யூஸ் பண்ணி செப்டம்பர் 20 அக்டோபர் 1 இதுக்குள்ளே நீங்கள் இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணி தாராளமாக வந்து இந்த ஆஃபர் அவைல் பண்ணிக்கலாம். திருப்பி சொல்கிறேன், இந்த 10 டேஸ்க்கு மட்டும்தான் இந்த ஆஃபர். போனிட்டாவில் இனிமேட் இந்த மாதிரி ஆஃபர் வருமானு தெரியாது. போனிட்டாவோட பிஆர்பிஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ 5000 அட்வான்ஸ் பே பண்ணும், மறந்துடாதீங்க. இது வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதோட இந்த கூப்பன் கோடு யூஸ் பண்ணி 5000 கொடுத்து நீங்கள் அட்வான்ஸ் பே பண்ணால் நெக்ஸ்ட் மந்த் 1st October to 30th October உங்கள் சர்ஜரி டேட் இருக்கணும். அது மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிவிட்டு 45K இல்லை 35K ஃப்ளாட்டாக நம்ம ஹெச்டி முடிச்சிடலாம். தேர்ட் ஆஃபர், இதுவுமே ஒரு பெரிய ஆஃபர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லும். நம்ம பயோ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் கிளினிக் சரஸ்வதி மேம்கிட்ட வந்து ஒரு 2 வீக்ஸ் பேக் நான் பேசியிருப்பேன். இன்ஃபேக்ட் வந்து நம்ம சேனலில் வந்து எல்லா கிளினிக்ஸ் பற்றியும் நம்ம வந்து பேசியிருப்போம். ஸோ அதில் வந்து கால் பண்ணியிருந்தோம், டிஸ்கஸ் பண்ணோம், நிறையா பேசணும். அந்த டைமில் வந்து நான் அந்த வீடியோவில் வந்து 10% ஆஃபர் இன்னும் அப்ளிகபிளாக இல்லையா அப்படின்ற மாதிரி டவுட்டாக பேசியிருப்பேன். சரஸ்வதி வந்து ரொம்ப ஜென்ரஸாக, அதெல்லாம் இல்லாமல் இன்னும் அப்ளிகபிள் தான், நீ கேட்கலாம் வேணாம், அது ஏற்கனவே நான் வந்து ப்ராமிஸ் பண்ணிட்டேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் மூலமாக வர பேஷண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து அந்த 10% ஆஃபர் எப்பயுமே அப்ளிகபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட கூப்பன் கோடு வந்து மேலே போட்டிருக்கேன். ஸோ பயோ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் கிளினிக் ஆப்வியஸ்லி நிறைய பேருக்கு அது ஒரு ஃபேவரட் கிளினிக்காக இருக்கும். ஸோ அந்த கிளினிக்கில் நீங்கள் வந்து ஹெச்டி பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணி ஹெச்டி பண்ணுங்கள், 10% வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம். ஃபைனலாக ஒரு சின்ன அப்டேட், அதாவது லாஸ்ட் 1 வீக்காக நான் ரொம்ப ஆக்டிவாக இல்லை, ஆஃபீஸ் லோடாக இருக்கட்டும், ஊட்டி ட்ரிப்பாக இருக்கட்டும், நிறைய கால்ஸ் நிறைய மெசேஜஸ்லாம் நான் வந்து மிஸ் பண்ணிட்டு வரேன், சாரி அபவுட் தட். ஆல்மோஸ்ட் லைக் 50 மிஸ்ட் கால் கிட்டே இருக்குது. ஒரு ரெக்வஸ்ட் என் சைட்லேருந்து, அதாவது நீங்கள் எப்போ ரீச் பண்ணாலும் நான் கேட்குற ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து எப்போ ஹெச்டி பிளான் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான். அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து
நிறைய பேர் வந்து ரெண்டு நாளைக்கு அப்புறம் நாளைக்கு ஹெச்டி வச்சுட்டு இல்லை அடுத்த வாரம் ஹெச்டி வச்சுட்டு நிறைய பேர் எனக்கு கால் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. சில பேர் வந்து 6 மந்த்ஸில் நான் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் ப்ரோ, 3 மந்த்ஸில் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஏன் ப்ரையாரிட்டி வந்து இப்போ யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இருக்கும், ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து என்னோடய அப்டேட்ஸாக இருக்கட்டும் வேறு இன்புட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஒரு சின்ன டிப் தரேன், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 3 மந்த்ஸ் 6 மந்த்ஸில் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக என்னை ரீச் பண்ணலாம் இன்ஸ்டாலில், பிரச்சனையே கிடையாது. பட் மெசேஜஸ் மட்டும் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அன்னைக்குள்ளே இல்லை அடுத்த நாளில் வந்து நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஹெச்டி பண்ணுறதா இருந்தால் மட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் 2 டேஸ்லேயோ இல்லை நெக்ஸ்ட் 1 வீக் இல்லை 10 டேஸ்க்குள்ளே நீங்கள் ஹெச்டி பண்ணுறதா இருந்தால் நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஸோ கால் பண்ணுறவங்களாம் வந்து ஓகே 10 டேஸ்க்குள்ளே ஹெச்டி பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துகிட்டு நான் ப்ரையாரிட்டிஸாக உங்களை ப்ரையாரிட்டி கொடுத்து ஆப்வியஸாக வந்து நான் உங்களுக்கு கால் பண்ணிடுவேன். ஸோ இது மைண்டில் வச்சுங்க. மற்ற ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் ஹெச்டி கொஞ்சம் லேட்டாக பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக நான் ரீச் பண்ணுங்கள், பிங் பண்ணுங்கள், நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். பட் கால் இப்போதைக்கு பண்ண வேணாம், ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணனா அவங்களுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாதமா போயிடும். ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து என்னோடய இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படும் இந்த டைமில். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் ஆஃபர்ஸ்லாம் வந்து பேசணும்னு நினச்சேன், பேசிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கிளினிக்கில் ஏதாச்சும் ஆஃபர்ஸ் ஒர்க் அவுட் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. முடிஞ்சளவு நான் அந்த பர்டிகுலர் கிளினிக்கில் ரீச் பண்ணி ஆஃபர்ஸ் வாங்க பார்க்குறேன். சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க, நிறையா ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸும், நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது யூஸ் ஆகட்டும் சரிங்களா. ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் சைனிங் ஆஃப், யுவர் சமீர், டேக் கேர், பபாய். ஸோ என்ன இன்னும் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ரீச் பண்ணுறனா கண்டிப்பாக ரீச் பண்ணுங்கள். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அங்கே தான் என்னோட பர்சனல் சஜஷன்ஸ், ஒப்பீனியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக என்னால் முடிஞ்சளவு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ 10 டேஸ்க்குள்ளே வந்து நீங்கள் ஹெச்டி பிளான் பண்ணியிருந்தாலும் டேரெக்டாக கால் பண்ணிடுங்க. 10 டேஸ்க்கு அப்புறம் உங்கள் ஹெச்டி இருந்தால் நீங்கள் பிங்க் பண்ணுங்கள், என்ன ஒரு டவுட்ஸாக இருந்தாலும் நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஸோ தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பாய்.